ஹலோ, ஏய் ஏய் தீபா, நான் வனிதா பேசுறேன்டி. எத்தனை வாட்டி ஃபோன் பண்றேன், நீ அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. அது வந்து இங்க பாரு, நான் உனக்கு 100,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன். 6 மந்த்ஸ் ஆயிருச்சு, இது வரைக்கும் நீ 1 ரூபாய் கூட திருப்பி கொடுக்கல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு கேட்டதுனால தான் பணத்தை கொடுத்தேன். அது என்னோட பணம் கூட கிடையாது, இன்னொருத்தவங்கள்ட்ட கடனா வாங்கி உன்கிட்ட கொடுத்தேன். ஒரே மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னேன், ஆனா 6 மாசம் ஆச்சு, இன்னும் தரல. இந்த 6 மாசமா நானு உன்னால நான் அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டி. நான் இப்பவே உன் வீட்டுக்கு வரேன், எனக்கு இன்னிக்கே நீ 1,00,000 ரூபாய் தரணும். அக்கா, நான் அடுத்த வாரத்துல எப்படியாவது கொடுத்துருவேன் அக்கா. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் இன்னும் 1 மணி நேரத்துல உன் வீட்டுல இருப்பேன். என்னங்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அவசரமா தேவைன்னு அவங்க கிட்ட 1,00,000 ரூபாய் கடனை வாங்கியிருந்தேன். 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 1 பைசா கூட திருப்பி தர முடியலங்க. அவ இப்ப காசு வேணும், உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்தாங்கன்னா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுங்க பிளீஸ். நான் வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரி சரி. யாருங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்க வைஃபோட ஃப்ரெண்ட் வனிதா. ஓ, அப்படியா? உங்க வைஃபை பார்க்கலாம் வந்தேன். அவ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா, வர லேட் ஆகும். பரவாயில்லைங்க, நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். நான் உள்ள வரலாங்களா? சரி வாங்க. உட்காருங்க. உங்க வைஃப் எங்க போயிருக்காங்கன்னு சொன்னீங்க? எங்க சொந்தக்காரங்க வீட்ல ஒரு கல்யாணம் இருக்கு, அங்க போய் தலைய காட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. ஓ, அப்படியா? சரிங்க, பிரச்சனை இல்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டே கிளம்புறேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, பரவாயில்ல, வேண்டாங்க. சரிங்க, நீங்க இப்ப போயிட்டு நாளைக்கு வேணா வரீங்களா? அவ வரதுக்கு நைட் லேட் ஆகும்னு நினைக்கிறேன், அதனாலதான். ஐயோ, பரவாயில்லைங்க, நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். அப்படியா, சரி. நீங்க எதுக்காக அவளை இப்ப பார்க்கணும்? அவ அர்ஜென்ட்டா என்கிட்ட 1 லாக் வேணும்னு கேட்டா. நானும் அவளுக்கு 1 லாக் கடனா கொடுத்தேன், காசு வாங்கி இதோட 6 மாசம் ஆச்சு, 1 ரூபாய் கூட திருப்பி தரவே இல்ல. ஓ, பணம் தரணுமா? அவ எங்க புருஷன் சொல்றீங்க, இது வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி உங்கள்ட்ட சொல்லலையா? என்கிட்ட அவ எதுவும் சொல்லலையே. எங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்க வைஃப் இன்னும் வரவே இல்லையேங்க. அதங்க, அவ நைட் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நான் தான் சொன்னேன்ல. நீங்க வேணா போயிட்டு நாளைக்கு காலைல வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அவ வந்த உடனே நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, கூடி சீக்கிரம் அந்த 1 லாக் ரூபீஸ் திருப்பி கொடுக்க சொல்லுங்க. சரிங்க, வரேங்க. தீபா, உன் ஃப்ரெண்டு போயிட்டா, வா வந்து உட்கார். அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு, இவ்வளவு நேரம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த. ஆமா, இது யாரோட போனுங்க? உன் ஃப்ரெண்டோட தான் இருக்குமோ? ஐயோ, திரும்பி வருவாளா? என்னடி இதெல்லாம்?